ஒன்றரை நிமிஷத்தில் செஞ்சுருக்கீங்கண்ணே. வந்தா இருக்கு பாருங்க பாம்பு மாதிரி. அது பக்கத்துலேயே சினைகள் இருக்கு அல்பினோ. ஹாய் ஹலோ எவ்ரிவன், வெல்கம் அகைன் டு அவர் சேனல். ரொம்ப நாளாக எல்லாம் கேட்டுட்டு இருந்த மாதிரி கதர் அக்வேரியம் வந்திருக்கோம். நம்ம ஷாப்பில் பார்த்துட்டேன், எல்லா ஃபிஷஸ் எல்லா டேங்க்லையும் இருக்குது. ஸோ நம்ம இங்கேருந்தே பார்த்துட்டு போயிடுவோம். நம்ம இங்கே வந்து நார்மல் கோல்டு அண்ட் ரெட் கேப்ஸு, கொஞ்சம் டேங்க் கிளீனர்ஸு, அந்த அது கீழே வந்து கொய் காப்ஸ் டேங்க் கிளீனர், அப்புறம் சின்ன சைஸ் கொய்ஸ் எல்லாம் இருக்குது. அண்ட் இவங்க டேங்க்ஸ் அதிகமாக பண்ணிகிட்டு இருக்காங்க. வெளியே ஃபுல்லாமே பார்த்தா தெரியும் டேங்க்கு, அதோட அக்சசரிஸ் எல்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க. இங்கே வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஸ்பீஷிஸ் இருக்குது. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா கோபி ஃபிஷ். இந்த ஃபிஷ் நேம் ஆக்சுவலாக சரியாக தெரில, ரிஃப்ளெக்ட் ஆகும். ஓகே, இது இந்த நேம் வந்து அவங்களுக்கு ஃபோட்டோவில் கூட காமிக்கிறேன், சரியாக தெரில பிகாஸ் தண்ணி ரொம்ப மங்களாக இருக்குது கோபி ஃபிஷ். அண்ட் இது பார்த்தீங்கன்னா ஆஸ்கர்ஸ், நார்மல் வைல்டு ஆஸ்கர்ஸ் அண்ட் ஆரஞ்சு ஆஸ்கர்ஸு. அண்ட் அது கூட பார்த்தீங்கன்னா சில்வர் டாலர் இருக்குது. அண்ட் அகெயின் கீழே நார்மல் மாலிஸ் இருக்குது. இந்த டேங்க் கொஞ்சம் கர்வாக இருக்குது பாருங்கள், நல்லா கர்வாக இருக்குது இந்த டேங்க்கு. தென் நார்மல் கோல்டு இருக்குது. அண்டு இதில் வெறும் டேங்க் தான் இருக்குது. அண்ட் எப்படி வருவோம், இதில் வந்து ஃபீமேல் பீட்டாஸ், இதுவும் கர்வாக இருக்குது பாருங்கள், அழகாக இருக்குது. அண்ட் இதில் வந்து பிளாக் கோஸ்ட் இருக்குது, ஃபெதர் ஃபிஷ்னு சொல்லுவாங்களா, அது இருக்குங்க ஃபெதர் ஃபிஷ். ஒரு 3 inch சைஸில் இருக்குது எல்லாமே ஃபெதர் ஃபிஷ். அண்ட் கொஞ்சம் ஃபீமேல் பீட்டாஸ் இருக்குது. அண்ட் அப்படியே அங்கே பார்த்தோம்னா நியான் டெட்ராஸ், சாரி அது வந்து ஆஸ்கர்ஸ், இது வந்து நியான் டெட்ராஸ், நார்மல் நியான் டெட்ராஸ். அண்ட் இது ஆஸ்கர். அண்டு டின்ஃபாயில் இருக்குது. அண்ட் இது பார்த்தீங்கன்னா நம்ம போலார் பேரட்ஸ், ஈஸியாக ப்ரீட் ஆயிடுவாங்க. ஸோ இதை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், யாரும் வாங்குறீங்கன்னா பிகினர்ஸ் வந்து இதை தரமாக நம்ம மாலி ஃபிஷ் மாதிரி ட்ரை பண்ணலாம். பட் ஒன்று ஒன்று பேராக தான் போட முடியும். மாலி ஒன் ஃபீமேல், சாரி ஒன் மேல் 3 females போடலாம். அண்ட் மேலெலாம் பார்த்தீங்கன்னா பீட்டாஸ் வச்சுருக்காங்க, மேலே பீட்டாஸ் இருக்குது. அண்ட் இது பார்த்தீங்கன்னா கோல்டு, நார்மல் கோல்டு, எஸ் கொஞ்சம் பெரிய சைஸ், இல்லை நார்மல் கோல்டு இல்லை, நே இது என்ன நார்மல் கோல்டு தானா, பேர்ல்ஸ் கேலா, பேர்ல்ஸ் கேலாம் அந்த கோல்டு பேர், குண்டா வருவாங்களா தானா, பேர்ல்ஸ் கேலாம் குண்டா இருப்பாங்க அவங்க. அண்ட் இந்த டேங்க்கில் போலார் பெரிய பேரட் இருக்கு, ப்ரீடிங் பேர். இது சேலுக்கு தானே, இது சேலுக்கா, இது அவங்க இண்டிவிஜுவல் பர்பஸ்க்கு வச்சுருக்காங்க ப்ரீடிங் பர்பஸ்க்கு. அண்ட் அப்படியே கீழே வருவோம், இங்கே ஒரு ஃபீமேல் ஃப்ளோரான் இருக்கு. இது சவுத் அமெரிக்கன் சிக்கிள்ஸ் ஆனால், இது இது என்ன நேம், இது வீனஸ் இதுக்கு, அந்த க்ரீனுக்கு, இது வந்து எம்பியூனா ப்ளூ, வந்து ப்ளூ எம்பியூனா, இது வீனஸ். இது மேலே சவுத் அமெரிக்கன் சிக்கிள்ஸ், இது வந்து நார்மல் எம்பியூனா, ஆஃப்ரிக்கன் சிக்கிள்ஸ் அது ஃபுல்லாமே. அண்டு இங்கே பார்ப்போம் மேலே ஃபுல்லாக, மேலே ஃபிஷஸ் இருக்கானே, ஃப்ளோரான்ஸ் இருக்கு அது ஃபுல்லாக. பால் ஹெட்டு, இதுக்குள்ளே பேர் இருக்கு. ஓகே 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 ஓகே, அதை டிஸ்டர்ப் பண்ண வேணாம். நம்ம கீழே உள்ள இதெல்லாம் ஃபீமேலானே, இது ஃபீமேலா, இது ஃபீமேல் தான் இது. ஓகே இது ஃபீமேலா. அண்ட் இது இது மேல், அது மேல், அந்த அங்கே ரெண்டு சின்ன சைஸ் இருக்குது, அது மேல். அண்ட் இங்கே நார்மல் கப்பீஸ், நார்மல் கப்பீஸ் இருக்குது. அண்ட் கீழே மேல் ஃபீமேலானே, இது அண்ட் இது மேல், இது ஃபீமேல். அண்ட் அகைன் இங்கே இங்கேயும் போலார் பேரட்டானே இருக்கு, சிச்சிலட்ஸ். ஓகே ஓகே ஓகே, ஜீப்ரா சிச்சு, ஜீப்ரா சிச்சிலட்ஸ் இருக்கு, சாரி வாய் உணர்ந்து. அண்ட் அங்கே பார்த்தீங்கன்னா ஃப்ளோ, இது பீட்டாஸ், அதாவது சின்ன சைஸ் ஃபீமேல்ஸ் எல்லாமே இருக்கு. அண்ட் அகைன் இங்கே ஒரு பேர் ஆஃப் ஃப்ளோரான் இருக்கு, மேல் ஃபீமேலாக இருக்கு, மேல் ஃபீமேலாக பேராக இருக்கு. ஸோ டிஸ்டர்ப் பண்ண வேணாம். நம்ம நம்ம இது நீமோ கேண்டிஸ், பேரா வச்சுருக்காரு. இது மேலே ஒரு ஆரஞ்சு ரெட் பேட்டர்னில் இருக்குது, ப்ளக்கார்டு கிடையாது, ஓஹெச்எம் டைப்பில் தான் இருக்குது, ஆஃப் மூன் டைப். அண்டு இது பார்த்தீங்கன்னா ஃபீமேல் ப்ரீடிங் பேர் என்னண்ணே, எஸ் ப்ரீடிங் பேரான், ஃபீமேல் நல்லா எக்ளூடடாக இருக்குது. அண்டு இது பார்த்தீங்கன்னா நம்ம நார்மல் கப்பீஸ், கோல்டு எஸ்கே கோல்டு ப்ளூ கோல்டு மிக்ஸ் ஆகிருக்கு. அண்டு கீழே கீழே சில ஃபிஷஸ், ஃப்ளோரான் ஃப்ரைஸ் இங்கேயே ப்ரீட் பண்ணாதானே, இங்கேயே ப்ரீட் பண்ணி ஃப்ளோரான் ஃப்ரைஸ் எடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக தெரில, அந்த தெரியுதான்ல, அந்த தெரியுறான்ல ஃப்ளோரான் ஃப்ரைஸ் இது ஃபுல்லாக. அண்டு இந்த டேங்கில் என்ன ஃபிஷஸ், இதில் எம்டி, அது எம்டி புரியல என்னென்ன இருக்கு, இதில் இருக்கா, ஓகே அந்த அந்த தெரியுது பாரு.
ஜாப்பனீஸ் ப்ளூ கப்பீஸ் ஃப்ரிஷ். ஆக்சுவலாக கேமராவில் தெரியுதான்னு தெரியல. ஓகே ஓகே ஓகே. இப்போ தெரியுது பார்த்தீங்களா, அதுதான் ஃப்ரைஸ். குட்டி குட்டியாக இருக்கனால சரியாக தெரில. அண்ட் இதில் இதில் வந்து சினைகள் இருக்கானே இதில்? ஓ ஓகே ஓகே ஓகே. இதில் சினைகள் அண்ட் கிளாஸ் ஹீல்ஸ் இருக்கான் இதில். அதான் இருக்கு பாருங்கள் பாம்பு மாதிரி. அது பக்கத்துலேயே சினைகள் இருக்குது அல்பினோ. கைஸ் ஆக்சுவலாக அது எம்டி டேங்க் நினச்சேன், ஆனால் பார்த்தீங்கன்னா தெரியும் இதில் எவ்வளோ பெரிய ஸ்னேக் ஹெட் இருக்குதுன்னு பாருங்கள். என்னை நல்லா அப்சர்வ் பண்ணுது. உம்மாடி சரியான பேட்டர்னில் இருக்குது. எப்படி பார்க்குது பாருங்கள் வரல. ஆக்சுவலாக ஒரே ஒரு பீஸ் தான் இருக்குது இதில். வேறு எந்த ஃபிஷ் போட்டாலும் இது ஈஸியாக அட்டாக் பண்ணி சாப்பிடும். அண்டு இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய சைஸ் டேங்க்கில் கலர் விடோஸ், பிளாட்டி, ஜீப்ரா, சியாமிஸ் ஆல்ஜேட், கோல்டன் ஆல்ஜேட் எல்லாம் மிக்ஸ் ஆகிருக்காங்க. நல்லா எல்லாம் உங்கள் செவத்தை பிடிச்சிட்டு தொங்கிட்டு இருக்காங்க. ப்ளூ ரேம்ஸ் இருக்காங்க, ப்ளூ ரேம்ஸ் இருக்காங்க, ப்ளூ ரேம்ஸ், ப்ளூ ரேம்ஸ் இருக்காங்கனால. ஆ ஓகே, எந்த இருந்தால் இருக்காங்க. குட்டி சைஸாக இருக்கனால தெரில. ப்ளூ ரேம்ஸு இந்த இருக்காங்க பாருங்க. ப்ளூ ரேம், ஜீப்ரா, கலர்ஃபுல்லாக இருக்குது டேங்க் பார்க்கந்தா. கோல்டன் ஆல்ஜேட்டர் உட்காந்துட்டுருக்கான். பிளான்ட் டேங்க் ஃபிஷஸ் எல்லாமே டெட்ரா வெரைட்டிஸ், ஜீப்ரா வெரைட்டிஸ், இது இருக்குது பாருங்கள். கௌரா இருக்குது, டிராஃப்ட் கௌரா இருக்குது பாருங்கள். வந்து வாங்க நம்ம அண்ணன்ட்ட போகலாம். நீங்கள் ரெகுலராக டேங்க் செஞ்சிட்ருப்பீங்களா? தொட்டி செய்கிறது நம்ம மெயின் வேலையே. ஓகே, கிளாஸ் டேங்க் மட்டும் பண்ணுறது, சைனா டேங்க் பண்ணுறது இல்லை. ஓகே ஓகே. ஒரு டேங்க் எவ்வளோ நேரத்தில் நீங்கள் பண்ணுவீங்க? ஒரு அதிகபட்சம் சின்ன டேங்க்னா 5 நிமிஷம், பெரிய டேங்க்னா 10 நிமிஷத்தில் முடிஞ்சிடும். இது வந்து ஒன்றும் கரையாது? இல்லை, 5x7, 1.5x7. 1.5x7. ஆமாம். ஓகே ஓகே. இப்போ நாம் வரும்போது இந்த டேங்க்கில் செஞ்சுட்டு இருந்தார். இப்போ 2, 3, 4 அஞ்சாவது டேங்க் தானே? அஞ்சாவது டேங்க். ஓகே, இப்போ அதை பார்க்கலாம் நம்ம செய்கிறத. இது எவ்வளோ நேரம் காயும்? 4 மணி நேரத்தில் உணர்ந்துடும். ஆனால் தண்ணி ஊற்றினா 12 மணி நேரம் காயணும். நம்ம இன்னைக்கு போட்டால் நாளைக்கு காலையில் காலையில் தண்ணி ஊற்றிக்கலாம். ஓகே ஓகே ஓகே. இது நம்ம நார்மல் சிலிக்கான் தானே? நார்மல் சிலிக்கான். ஓகே. இப்போ நீங்கள் செக் பண்ணிடுவீங்களானே கிளாஸ் லீக் ஆகுறது? இல்லை, பேஸ்டிங் பக்காவாக நான் ஒட்டிடுவேன். அப்படி இருப்பா செக் பண்ண மாட்டேன். உங்களுக்கு எத்தனை இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்ததுல? 22-23 வரைக்கும் இருக்கும் கிளாஸ் செய்யறதுல. ஆமாம், தொட்டி செய்யறதுல. அக்வாரியம் ஷாப் எப்போ ஓப்பன் பண்ணாது நம்ம? அதான் 22 அக்வாரியம் ஷாப் ஓப்பன் பண்ணி 21 வருஷம் ஆகுது. அதுக்கு முன்னாடி 1 வருஷம் வேறு கடையில் வேலை பார்த்துட்டு வந்து வச்சுருக்கேன். மீன் கடையில் தான்? மீன் கடையில் தான். பார்த்துட்டு அப்படிங்க அப்படிங்கிறது அவர் தான் என்ன கடை வச்சு கொடுத்தாரு. ஓகே, அப்படியே அங்கேருந்து கிளாஸ் கற்றுக்கிட்டது? ஆமாம், அவர் தான் சொல்லி கொடுத்தாரு, அவர்கிட்ட கற்றுக்கிட்டது. இப்போ இந்த ரெகுலராக அந்த கட்டிங் வந்துட்டே இருக்குமா? வந்துட்டே இருக்கும். நீங்கள் இந்த சைஸ் டேங்க் என்ன ரேட் கொடுக்குறீங்க? இது 200 ரூபாய் கொடுக்குறேன். ரீட்டைல்? இது ரீட்டைலுக்கு. ஹோல்சேலுக்கும் கொடுக்குறீங்க நீங்கள்? இல்லை, ஹோல்சேலுக்கு ஒரு கடைக்கு முடிஞ்சா, ரெண்டு கடைக்கு முடிஞ்சா கொடுத்துருக்கேன். ரொம்ப நெருங்கணும் உங்களுக்கு? ஆமாம், வேறு யாரும் கொடுக்குறதுக்கு டைம் இல்லை செய்யறதுக்கு. உங்களுக்கு ஒரு நாளைக்கு எத்தனை டேங்க் செய்வீங்க? ஒரு நாளைக்கு ஆர்டர் இருக்கிறத பொறுத்து மினிமம் 10-20 டேங்க் வரைக்கும் செஞ்சுருவேன். ஆர்டர் நிறையா இருந்தால் ஒரே நாளில் 40 டேங்க் வரைக்கும் செஞ்சுருவேன். நீங்கள் ஒரே ஆளுங்க? இந்த 15x10 பாஞ்சிக்கல் எல்லா சைஸ் கலந்து ஒரு 30 டேங்க் செஞ்சிருக்கேன். என் டேங்கோட பேஸ்டிங் பார்த்தீங்கன்னா என் கடையில் என்ன டேங்க் ஓட்டிருக்கோ அதே பேஸ்டிங் இதில் இருக்கும். அது என்ன ரேட் வரும் அந்த சிலிக்கான் ரேட்? சிலிக்கான் வந்து 210 ரூபா வரும். அதுவும் சேல் பண்ணுறீங்க நீங்கள்? அது சேல்ஸ் மட்டும் தான். ஓகே. ஃபிஷ்ஷஸ் எல்லா டைப் ஆஃப் ஃபிஷஸ் அதாவது ஃபிஷ் ஃபுட்ஸ் எல்லாம் வச்சிருக்கீங்களா? தேவையானது எல்லாம் இருக்கும். ஓகே, இந்த டேங்க்ல என்ன போட்டிருக்கீங்க? இந்த டேங்க்ல இப்போ வந்து சிலிக்கல் அளவுக்கு இல்லை. அது ரெட் டான்ஸிங் மாதிரி ஒரு ஐட்டம் வந்துச்சு, ஒரு ஐட்டம் வந்துச்சு. ஓகே ஓகே. ஆனால் வந்து கண்டிஷன் சரி இல்லாமல் ஒரு 10 பீஸ் வந்ததில் ஒரு 3-4 பீஸ் சரி வாங்கிடுச்சு. இது என்ன ரெட் டான்ஸில்? அது ஆனால் வளர வளர ஃபுல் ரெட் கலர் ஆகும். இப்போ தான் வந்துருச்சுனா கொஞ்சம் கலர் கம்மியாக இருக்குது. ஓகே, இது எக்ஸாட்டிக் ஃபிஷர் ரேட்டியோ? அது கொஞ்சம் எக்ஸாட்டிக் ஃபிஷர். அண்ட் பக்கத்தில்னே பக்கத்தில் ஸ்ரிம்ப் ப்ரீடிங் போட்டிருக்கேன். அந்த இந்த நீங்களே காமிச்சிருங்க, அதில் உங்களுக்கு தெரியுற மாதிரி தெரியுதா? ஓகே 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 ஓகே. இதில் ஸ்ரிம்ப் ப்ரீடிங் இருக்கு. ஓகேண்ணே, சரிண்ணே, தேங்க்ஸ்ண்ணே. கைஸ் இப்போ வந்து அண்ணே ஒரு டேங்க் ரெடி பண்ண போகிறாரு. இப்போ டைமிங் பார்த்துக்கோங்க, நீங்களே எவ்வளோ நேரம் டியூரேஷன் ஓடுதுன்றத. 10 நிமிஷத்துக்குள்ளே ரெடி பண்ணிடுவீங்க நானே? அதுக்குள்ளேயே முடிஞ்சிருன்றிருக்காரு. பார்ப்போம் நம்ம. இது நீங்கள் சொல்கிற சைஸ் அவங்களே கரெக்டாக கட் பண்ணி கொண்டு வந்துடுவாங்க? இது ரெடிமேட் சைஸஸ் ஓகே ஸ்டாண்டர்டாக போகிறது. இதே சைஸ் டேங்க்கு, டேப்பு, மூடி எல்லாமே ரெடியாக இருக்கும். ஓ ஓ, மூடியும் பிளாஸ்டிக் மூடி நம்மளே செஞ்சுக்கிறது. அது வீட்டில் உட்காந்து வெட்டி கொண்டாந்து இங்கே வந்து ஒட்டுறது. அது முழுக்க முழுக்க நம்ம சீட்டை எடுத்து பிடிச்சிக்கலாம். இது கிளாஸ் வந்து கண்ணாடி கடையில் வெட்டி வாங்கிட்டு வருது. ஓகே, ஏன்னா இங்கே வெட்டுற கடை முடியாது. நல்லா இவங்க எத்தனை வருஷமாக உங்களுக்கு சப்ளை பண்ணுறாங்க? இது கண்ணாடி கடைக்காரர். அது நம்ம கடைத்திலேருந்து சப்ளை பண்ணிட்டு தான் இருக்காங்க. அவங்க ஒரு 22 வருஷமாக சப்ளை பண்ணிட்டு அவங்களும் இந்த கீழே 30-40 வருஷங்கள் இருக்காரு. ஓகே ஓகே. 2 நிமிஷம் கூட ஆகலை, 2 நிமிஷம் கூட ஆகலை, 1 நிமிஷம் தான் ஆயிருக்கு. அவ்வளோதான்,
உள்ள மட்டும் பேஸ்ட் பண்ணணும். இது நம்ம கரெக்டாக நிப்பாட்டிட்டா ஈஸியாக இருக்கும். அந்த உள்ள கம் வந்து வச்சுட்டு கொஞ்சம் நல்லா கம் வச்சுருந்தா அது வாட்டி நின்றோம், லைட்டாக வச்சா தான் நிற்காது. இந்த கார்னர் ஃபுல்லாக நீங்கள் அமைக்க விட்டுக்கணும் கரெக்டாக. பெரிய டேங்க் செய்யும்போது சப்போர்ட் தேவைப்படுமா உங்களுக்கு? ரொம்ப பெருசுனா சப்போர்ட் தேவைப்படும். அதிகப்படியான அளவு நீங்கள் எத்தனை அடி டேங்க் தனியாக செய்யறீங்க? தனியாக என்ன செய்யணும்னா ஒரு 3.5 வரைக்கும் செய்யலாம். 3.5 வரைக்கும் டேங்க் வரைக்கும் செய்யலாம். ஓ, அதுக்கு மேலே பெருசாக கை நீளம் பார்த்தா ஒரு ஹெல்ப் பண்ணலாம். 3.5 வரையும் செஞ்சுருக்கீங்க? செஞ்சுருக்கேன். அந்த பேஸ்ட் போட்டு விட்டா அவ்வளோதான்? அவ்வளோதான், முடிஞ்சு. பேஸ்ட் போட்டு உள்ள கரெக்டாக மட்டுப்படுத்தி விடணும். இன்னைக்கு ஆர்டர் வந்து உங்களுக்கு 10 டேங்கா? இன்னைக்கு இல்லை, காலையில் ஒரு 12 டேங்க்களை செஞ்சு முடிச்சுட்டேன். ஓகே ஓகே. செஞ்சு மத்தியானம் டெலிவரி ஆகிடுச்சு. ஓகே. இப்போ இது நாளை கடை சேல்ஸுக்கு, என் கடை சேல்ஸுக்காக செஞ்சுருக்கேன். ஓகே. இப்போ நீங்கள் வந்து நீங்கள் ஒரு ஆள் தான் மெயின்டெனன்ஸ் ஆனது? ஒரு ஆள். பகல் நேரம் மட்டும் நம்ம பண்ண வேலைக்கு இருக்கிறோம். நம்ம ஃப்ரெண்டோட தம்பி ஒருத்தர் வேலைக்கு வந்து நிற்கிறார். இப்போ கொஞ்சம் நினைக்கிட்டோம். இப்போ பண்ணாங்க, ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சா? 70% ஒர்க் முடிஞ்சிச்சு. இன்னொரு 1.5 மாதத்தில் ஃபுல்லாக ரெடி ஆகிடும். ஓகே ஓகே. அவ்வளோதான் முடிஞ்சு. என்ன முடிஞ்சு? எவ்வளோ நிமிஷம் ஆயிருக்கு? 1.5 நிமிஷமா? 1.5 நிமிஷமா? 1.5 நிமிஷத்தில் செஞ்சுருக்கீங்க. இந்த டேங்க்கு ஒரு 2 நிமிஷம் ஆகும். அப்போ 2.5 நிமிஷம்? 2 நிமிஷம். ஓகே ஓகே. 2 நிமிஷம் ஆகும். ஓகே. அப்போ 2 நிமிஷம், இது வந்து 3.5 நிமிஷம், 5 நிமிஷத்துக்குள்ளே செஞ்சிருவார். அவ்வளோதான். இப்போ வந்து 3, 5, 6, 7 டேங்க் செஞ்சுருக்காரு. 7 டேங்க் முடிஞ்சு, அவ்வளோதான் நானே உங்களுக்கு. இப்போ நீங்கள் இதுவும் டாப்பு நீங்கள் செஞ்சுருவீங்களா? இது தாங்குமான லைஃப் உடைக்காம இருக்கிற வரையும் நல்லா இருக்கும். அப்படியே எதுவும் லேசர் டேமேஜ் தான், 740 லேசர் ஓட்டிட்டா அது வரைக்கும் நின்றுக்கிறோம். வேற பேஸ்ட் எதுவும் போட்டு ஓட்டப்படாது. ரொம்ப தேங்க்ஸ்ண்ணே, எல்லாத்துக்குமே அலோவ் பண்ணார். வீடியோ எடுக்க அலோவ் பண்ணதுலேருந்து அவருமே பேசிட்டு டேங்க் ரெடி பண்ணி கொடுத்தாரு. ஸோ ரொம்ப தேங்க்ஸ்ண்ணே. உங்கள் பேர் டீட்டெயில்ஸ் கொடுக்கலாமா? நீங்கள் டிரான்ஸ்போர்ட் எதுவும் பண்ணுறீங்களா? டிரான்ஸ்போர்ட் பண்ணல, இங்கே வந்து தான் கடையில் வந்து வாங்கிக்கலாம். என் வீடியோ பார்த்துட்டு வந்து கேட்டாங்கன்னா பெஸ்ட் ப்ரைஸாக கொடுப்பீங்களா? அது சீப் அண்ட் பெஸ்ட்டாக தான் இருக்கும். எப்பயுமே கரெக்டாக கொடுக்குறோம். தேவையானது மட்டும் கொடுப்போம், தேவையில்லாத தலை கட்ட மாட்டோம். ஓகே. அந்த மாதிரி அவருக்கு பொசிஷன் தகுந்த மாதிரி தான் கொடுக்குறோம். சரி. எடுத்தனே ஒரு தொட்டியில் வச்சு நிறையா கொடுக்குற மாட்டேன். இந்த டேங்க் தகுந்த அளவுக்கு மீனா, இந்த டேங்க்கில் அதிகபட்சம் 4 மீன், பெரிய மீனா 3, சின்ன மீனா ஒரு 7 வரைக்கும். அதுக்கு மேலே கொடுக்கும். கோல்டுனா ஒரு 4 மீன் போடலாம். ஆ, மீடியம் சைஸ் ஜோடி 30 சைஸ்னா 4 to 5, அதுக்கு மேலே இதில் போடக்கூடாதுன்றது. இந்த டேங்க் வந்து ஃபில்டர் மோட்டர் யூஸ் பண்ண முடியாதுன்றது. இந்த சைஸ் டேங்க் தான் யூஸ் பண்ணணும். ஆமாம், ஏர் மோட்டர் தான் யூஸ் பண்ணுவோம். இல்லை சின்ன ஸ்பான்ஸ் தான் தொட்டிக்கு தேவையானது. தவிர எக்ஸ்ட்ரா நிறையா கடை கொடுக்குறது கிடையாது. அந்த ஃபில்டர் மோட்டர் யூஸ் பண்ண, ஃபில்டர் மோட்டர் இந்த டேங்க் யூஸ் பண்ண முடியாது. இந்த டேங்க் மீன் சீக்கிரம் டை ஆயிரும். அந்த ரொட்டீன் ஆகிட்டே. ஆமாம், ஓவர் ப்ரெஷர் இருந்தால் அது இதாகிடும். டேங்க் தகுந்தவரை ஃபில்டர் மோட்டர் கொடுப்பேன். இப்போ 2-1 டேங்க் அப்படின்னா உங்களுக்கு வந்து டேங்க் வந்து 600 ரூபா. அதில் மீன் கொஞ்சம் குட்டி குட்டி மீன் போகிறா இருந்தால் 6 வருஷம் ஃபில்டர் மோட்டர் தான் யூஸ் பண்ண கொடுப்பேன். 15 வருஷம், 20 வருஷம் கொடுக்க மாட்டேன். நல்ல பெரிய மீன் போகிறா இருந்தால் தான் 15 வருஷம் கொடுப்பேன். அதுக்கு மேலே பெருசாக கொடுக்க மாட்டேன். அது அப்படியே ப்ரெஷர் ஓவர் மீன் டயர்னஸில் செத்து போயிடும். ஆனால் மிச்ச கடையில் பெருசாக கொடுப்பாங்க, தொட்டி நல்லா கிளியராக இருக்கும், அழுக்கு நல்லா இழுக்கும். பட் மீன் வந்து நீந்த முடியாமல் செத்துக்கிட்டு இருக்கும். நீங்கள் யூஸ் பண்ணுறதுலாம் நல்ல தனியாக ஓவர் வாட்டர் தான் யூஸ் பண்ணுறேன். ஆனால் நம்ம வீட்டுகளுக்கு யூஸ் பண்ண சொல்கிறோம் நல்ல தனியாக ஓவர் தனியாக நான் யூஸ் பண்ண சொல்லுங்க. இல்லை, அவங்க நிறைய பேர் சொல்லுவாங்க நல்ல தண்ணி, நல்ல தண்ணி மீன் உப்புதாரருக்கு பிடிக்காது. நல்ல தண்ணி குளோரின் கலந்து வர தண்ணி, அதனால் பிடிச்சி பயஞ்சு நாள் ஆன தண்ணி தான் யூஸ் பண்ணுவோம். ஃப்ரெஷ் வாட்டர் பிடிச்சி யூஸ் பண்ணக்கூடாது. 15 நாள் வத்தினு யூஸ் பண்ணுறது தான் யூஸ் பண்ணுன்றேன். ஓகே ஓகே. இல்லை, நம்ம உடனே போட்டோம்னா சடனாக கண்டிப்பாக அடி வாங்குவோம். குளோரின் பவர் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அடி வாங்குவோம். சரி சரிண்ணா, தேங்க்ஸ். ஆ, ஓகேங்க. சரி கைஸ், இப்போ அவர் டீட்டெயில் சொன்னார், கேட்டிருப்பீங்க. ஆக்சுவலாக இவர் வந்து போர் வாட்டர் தான் யூஸ் பண்ணுறாரு. அண்ட் நம்மளை வீட்டு தண்ணி, அதான் நல்ல தண்ணி யூஸ் பண்ண சொன்னாங்கன்னா பிஃபோர் 1-2 weeks பிஃபோரே பிடிச்சிட்டு யூஸ் பண்ண சொல்கிறாங்க. அவ்வளோதான். நம்ம ஆல்மோஸ்ட் சின்ன கடையாக இருந்தாலும் நிறையா வச்சுருக்காங்க. பெஸ்ட் ப்ரைஸாக கொடுத்துட்ருக்காரு. நீங்களும் வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க. டிஃப்ரெண்ட்டான ஸ்பீஷிஸ் தான் இதெல்லாம். கோபி ஃபிஷ் இதெல்லாம் கிள்ளி ஃபிஷ் மாதிரி இருக்குது. பட் நானும் உங்களுக்கு ரிசர்ச் பண்ணி தான் நானே உங்களுக்கு ஃபோட்டோ போட போகிறேன். ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் இந்த ஃபிஷஸ் எல்லாம். அண்ட் அகெயின் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான அந்த ஸ்னேக் எல்லாம் இருக்குது, ஆனால் தெரியாத மாதிரி இருக்குது. அண்ட் டாலர் ஃபிஷஸ் எல்லாம் இருக்குது. அந்த இன்ஃபைல் அலிகேட்டருக்காருனா நம்ம கடையில் பார்த்துருக்கேன். இப்போ ஸ்டாக்கு வரலையோ? ஓகே ஓகே ஓகே. வேற பெரிய ஃபிஷஸ் எல்லாம் யாரும் வந்து கேட்டாங்கன்னா நீங்க ஆர்டர் பண்ணி கொடுப்பீங்களா? ஆனா பெரிய ஃபிஷஸ் மெயினா ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். குட்டில இருந்து வளர்த்தா நல்லா பழகும். சின்னதா இருந்தா நல்லா பழகும். கொஞ்சம் மேரேஜ் ஈஸியா இருக்கும். பெருசா போட்டு கொஞ்சம் பெருசுல அடி வாங்கிடும். இல்ல, ஒரு சிலது வந்து ரொம்ப பெருசா ஏஜிக்கான ஃபிஷா இருக்கும். நம்ம லைஃப் நிக்காது. அதாவது மீடியம் சைஸ் செமியா இருக்கிற வரைக்கும் நம்ம அடிப்படுது. இல்ல, பிரீடிங் பண்ண போறோம், இந்த மாதிரி எல்லாம் மாற்று மாதிரி இருக்கு அப்படி வேணும் அப்படின்னா மட்டும், இல்ல சோக் வைக்கிற மாதிரி கேட்டாலும் பெருசா இருக்கு.
ஃப்ளோரான் நீங்கள் எப்பயுமே இங்கே இருக்கும். ஃப்ளோரான் நம்ம கிட்ட எப்பயுமே இருக்கும், நம்ம ஓன் ப்ரீடிங் ஜாஸ்தியாக இருக்கும், நம்ம கடையில் ப்ரீட் எடுத்து அப்படியே வச்சுருவேன். இந்த போலார் பேரட்லாம் இந்த ப்ரீட் எடுத்து உண்டு தான் அது. ஆமாம், அது நம்மகிட்ட ப்ரீட் ஆகும், நம்மகிட்ட ப்ரீட் ஆனது. ஆமாம், அல்பினோ பேர் வச்சுருக்கீங்களா? ப்ரீடிங் பேர் வீட்டில் இருக்குது. ஓகே ஓகே. ஆனால் இது அல்பினோ வந்து இப்போ வெளியே வாங்கிட்டு வந்ததுதான். ஓகேண்ணே. ஓ, ஃப்ரைஸோடு இருக்குண்ணே இது. ஐஸ் பாருங்க, ஃப்ரைஸோடு இருக்குது ஆக்சுவலாக. குட்டி குட்டியா இருக்காங்க. கீழே உள்ள டேங்கா இதுலயும் ஃப்ரைஸோட இருக்காங்க. அங்க இருக்காங்க பாருங்க, கடைசியில இருக்காங்கண்ணே. தெரியல ஆக்சுவலா. ஆமா ஆமா ஆமா, ஃப்ரைஸ் தெரியுது, நல்லா தெரியுது ஃப்ரைஸ். ஆக்சுவலா ஃப்ரைஸ் மார்க் பண்ணி காமிக்கிறேன், அதான் ஃப்ரைஸ். அண்ட் அவ்வளோதான் காய்ஸ், நம்ம ஃபுல்லாக விசிட் பண்ணிட்டோம். வேறு எந்த ஷாப் பண்ணுன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை.